कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्नमुख चन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिताभिवन्दिते यदि राजनाथ दयिते दयानिधे जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज பிடியை தொடரும் களிரென்ன யானும் பிறங்கிய சீரடியை தொடரும்படி நல்க வேண்டும் அருசமயச் செடியை தொடரும் அருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ எதுகிரி எதிராஜஜியர் சுவாமி திருவடித்தாமரைகளில் முதற்கண் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்கரிய செய்வர் பெரியர் என்று ஒரு வாசகம் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாசகத்துக்கு இலக்கான ஒரு சுவாமியை நாம் கண்முன்னே காண வேணும் என்றால் அது இப்பொழுது நம் எதிராஜிஜியர் சுவாமியே தெரிவிக்க வேண்டும். இவரிடத்திலே முந்தர முன்னம் காஷ்மீர தேசத்திலே ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் என்று சொல்லும்படியான ஒரு ராமானுஜ விக்கிரகத்தை பிரதிஷ்டாபனம் செய்தார். 12ஆம் தேதி அக்டோபர் 12ஆம் தேதி அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி என்று சொல்லும்படியான அயோத்தி மாநகரத்திலே மற்றும் ஒரு ராமானுஜ விக்கிரகம் பிரதிஷ்டாபனம் செய்யவிருக்கிறார். அவ்வளவுடன் இல்லாமல் பாரதத்தின் தெற்கு கோடியாய் விளங்கக்கூடிய கன்னியாகுமரியிலே நவம்பர் 25ஆம் தேதி அன்று ஒரு ராமானுஜருடைய விக்கிரகம் அவ்விடத்திலும் பிரதிஷ்டாபனம் செய்யவிருக்கிறது. அன்றைய தினம் மற்றொரு விசேஷமும் உண்டு. நம் எதிராஜியர் சுவாமி துரியாசிரமத்திற்கு எழுந்தருளி 8 வருடங்கள் பூர்த்தி ஆகிறது. அதனாலே அந்த தினம் 2 சிறப்புகளை உடைய தினம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சுவாமி இந்த மாதிரி எம்பெருமானார் விக்கிரகத்தை பிரதிஷ்டாபனம் செய்தால் மட்டும் போதும் என்று நினைக்காமல்
அவ்விராமானுசர் பெருமையை தெரிவிக்கும் கிரந்தங்களும் அதனுடைய அர்த்தங்களையும் மக்கள் அனைவரும் அறிய வேணும் என்பதற்காக பிரபன்ன காயத்ரி என்றும் பிரபன்ன சாவத்ரி என்றும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த இராமானுச நூற்றந்தாதி என்னும் பிரபந்தத்தின் பாசுரங்களை அனுதினமும் பல பெரியோர்களை கொண்டு அதன் அர்த்தங்களை தெரிவிக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். அந்த கிரமத்திலே அடியனுக்கும் ஓர் பாசுரத்தை நியமித்து அதை இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்து சத்தை பெறும்படியான பாக்கியத்தை அளித்திருக்கிறார் சுவாமி. அடியனுக்கு அளித்திருக்கக்கூடிய பாசுரம் இராமானுச நூற்றந்தாதியிலே 63 பாசுரம். பிடியைத் தொடரும் களிரன்ன யானுன் பிறங்கிய சீர் அடியைத் தொடரும்படி நல்க வேண்டும். அறுசமய செடியைத் தொடரும் அருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்திப்படியைத் தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே என்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே இராமானுசா மிக்க பண்டிதனே என்பதை உயிர் சொல்லாக கொண்டு சில வார்த்தைகளை தெரிவிக்க வேணும் என்பதும் அவர்களுடைய நியமனம். முந்திர முன்னம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பிறகு அந்த உயிர் சொல்லுக்கான அர்த்தத்தையும் யதாமதி இவ்விடத்திலே விண்ணப்பிக்கிறேன். அமுதனார் முதல் இரண்டடிகளாலே இப்பாசுரத்தின் இரண்டடிகளாலே தன்னுடைய பிரார்த்தனையை எம்பெருமானாரின் திறத்திலே வைக்கிறார். எம்பெருமானாரே, உம் திறத்திலே நமக்கு பெருங்காதல் ஏற்பட வேணும். அந்த காதல் எப்படி இருக்க வேணும்னா அதுக்கு ஒரு உபமானமும் தெரிவிக்கிறார். பிடியை தொடரும் களிரென்ன யானுன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பெருங்காதலான எப்படி இருக்கணும்னா எதைப்போலே இருக்க வேண்டும் என்றால், ஒரு பிடி, ஒரு பெண் களிறு, ஒரு பெண் யானையை ஒரு ஆண் யானை எப்படி பெருங்காதலுடன் துரத்தி திரியுமோ அதைப்போலே உன் திருவடியை நான் என்றென்றும் தேடி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருங்காதல் நமக்கு உன் திருவடி வாரத்திலே ஏற்பட வேண்டும். அதை நீயே நமக்கு அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் முன் இரண்டடிகளாலே. பின் இரண்டடிகளாலே அறுசமய செடியைத் தொடரும் அருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்திப்படியைத் தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே. இராமானுசர் எப்படி பரமதம் ஸ்தாபனம் பண்ணார், அந்த ஸ்தாபனம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த சமயங்களெல்லாம் எப்படி ஓடினார்கள், பராஜயப்பட்டு போனார்கள் என்பதையெல்லாம் விளக்குகிறார். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இராமானுசன் மிக்க பண்டிதன், நல்ல ஞானம் படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் இராமானுசன் என்று காட்டுகிறார். இப்போ மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் ஒரு பாசுரம் இட்டருளுகிறார். அறுசமய செடியதனை அடியறுத்தோன் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்த்திகளை அறத்துறந்தோன் வாழியே என்றெல்லாம் காட்டுகிறார் இல்லையா. அமுதனாரும் தன்னுடைய இராமானுச நூற்றந்தாதியிலே நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்பூற்றது என்றெல்லாம் எம்பெருமானாருடைய பெருமையை பேசுகிறார். மாமுனிகள் பரம சாந்த ஸ்வபாவர். அவரே கொஞ்சம் கோபாவேசமாக ஒரு பாசுரம் எழுதி அருளியிருப்பார்னா அது இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் தான் காண முடியும். இராமானுஜர் எப்படி பரமத நிரசனம் செய்தார் அப்படின்றத காட்டும்போது, சாறு வாகமத நீரு செய்து சமணக்கொடி கணல் கொளுத்திய சாக்கியத்தை வத்துவித்து மிகு சாங்கியக்கிரி முறித்திடனு அப்படியே கண 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 கணன்னு ஒரு கோபாவேசத்தோடு அவர் இந்த பாசுரத்தை அருளி செய்திருப்பது அதை கேட்டாலோ படித்தாலோ புரியும். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இராமானுசன் மிக்க பண்டிதன். சம்ஸ்கிருதத்தில் சாதாரணமாக ஒரு சுபாஷிதம் சொல்லுவார்கள், வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவதுல்யம் கதாச்சன, ராஜா ஸ்வதேசே பூஜ்யதே
வித்வான் சர்வத்ர பூஜ்யதே என்று தெரிவிப்பார்கள். வித்வத்வம், வித்வத்வம்னா அதாவது பாண்டித்யம், நல்ல ஞானம். நிருபத்வம், அரசை ஆளக்கூடிய ஒரு தன்மை. இது ரெண்டும் நைவதுல்யம் கதாச்சன, ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமம் இல்லை. ஏன் சமம் இல்லை? ராஜா தானே பெரியவனாக இருக்கணும், படித்தவனாக பெரியவனாக இருக்க முடியும் ஒரு நாட்டில் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை. கதாச்சன ராஜா ஸ்வதேசே பூஜ்யத்தை, அந்த ராஜாவானவன் அவன் தேசத்தில் மட்டுமே பூஜிக்கப்படுகிறான். வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, வித்வானானவன் எவ்விடத்திலும் பூஜிக்கப்படுகிறான். சாமானிய காவிய நாடகாதிகளை படித்த வித்வானே சர்வத்திர பூஜ்யத்தை, சர்வரும் பூஜிக்கும்படி இருந்தால் உஜ்ஜீவனமான சாஸ்திரங்களை அளித்த ராமானுசனுக்கு ராமானுசன் எவ்வளவு பூஜ்யன் என்றால் அதுக்கு அளவே சொல்ல முடியாதுன்னு தானே சொல்லணும். அதனால் அவருடைய மேதாவிலாசத்தை காட்டும்படியாய் அஸ்மதாச்சாரியரான காஞ்சி பிரதிபாதி பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி சில கட்டுரைகளை தொகுத்து எழுதியிருக்கிறார். அதில் இந்த ராமானுசன் மிக்க பண்டிதன் அப்படின்றதை அதிலிருந்து ஒரு கட்டுரை, சுலபமான கட்டுரையை எடுத்து இவ்விடத்திலே விண்ணப்பிக்கலாம். அந்த கட்டுரையின் சாரத்தை இவ்விடத்திலே விண்ணப்பித்து அடியன் சத்தை பெற வேணும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் அறிந்த விஷயம், ராமானுஜ வைபவத்தில் அனைவரும் அறிந்த விஷயம்தானே. கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்ற ஸ்ருதிக்கு ராமானுஜர் அருளிச்சேத வியாக்கியானம். ராமானுஜர் யாதவ பிரகாசரிடத்திலே வாசித்து கொண்டிருந்த நாட்களிலே பலவிதமான அபார்த்தங்கள் கேட்க நேர்ந்தது, அனைவரும் அறிந்த விஷயம். அதே போல் இந்த கப்யாச ஸ்ருதிக்கும் தப்பான அர்த்தம் சொன்னக்கூடிய காலத்திலே ராமானுஜர் என்ன பண்ணுறார், அதை மறுக்கிறார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்றதை நீர் சொல்லுமே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையாக ராமானுஜர் ஒரு அவ்விடத்திலே ஒரு வியாக்கியானத்தை அருளுகிறார். கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று சொல்லக்கூடிய மூல ஸ்ருதிக்கு எழுதுகிறார், கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேக்ஷணஹான்னு ஒரு விசேஷணங்களை அடுக்கி வந்து என்ன பண்ணுறார், அந்த தாமரை கண்ணன்றத பல விசேஷணங்களை கொண்டு தெரிவிக்கிறார். சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மூல ஸ்ருதிக்கு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னா இவ்வளோ எழுதணுமான்னா அவ்வளோ அவசியம் இல்லை. என்ன எழுதலாம் அப்படின்னா புண்டரீகேக்ஷணஹா அப்படின்னு எழுதினா அதுவே போதும். ஆனால் ராமானுஜர் அப்படி எழுதலையே, அதிகமாக மூணு பதத்தை அவ்விடத்திலே சேர்த்திருக்கிறார். புண்டரீக தள அமல ஆயத என்று சொல்லும்படியான மூன்று பதங்களை அவ்விடத்திலே சேர்த்திருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன என்று ஊன்றி பார்த்தால் ராமானுஜருக்கு ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களிலே இருந்த அந்த பிரதிபக்தி தான், அவர் மனசிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவம்தான் இதை காட்டியது அப்படின்னு காட்டுகிறார். அழகியமருள் பெருமாள் நாயனாரும் தெரிவிக்கிறார், பாஷ்யகாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். அப்போ திவ்ய பிரபந்தத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார், வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் எப்படி பண்ணியிருக்கார் பாஷ்யகாரர் என்றால், திவ்ய பிரபந்தத்தின் பொருள்களை கொண்டே வேதாந்தத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார் ராமானுஜர் என்றது ஒரு அர்த்தம் நம் இடத்துக்கு இவ்விடத்திலே கிடைக்கிறது. அப்படி கிடச்சதுன்னா அதுக்கு ஆதாரங்கள் காட்ட வேணுமே, எப்படி ஆதாரங்கள் காட்டுறது அப்படின்னா அதையும் காஞ்சி சுவாமி விடத்திலே காட்டுகிறார். ஆழ்வார்கள் தங்களுடைய அருளி செயல்களே பரப்பர இடங்களில் என்ன சொல்கிறார், தாமரைக்கண்ணன் எம்பெருமானை நிர்தேசம் பண்ணக்கூடிய இடத்திலே தாமரைக்கண்ணன் என்றும், தாமரை தடங்கண்ணன் என்னும், கமலத்தடங்கண்ணன் என்னும், கமலத்தடம் பெருங்கண்ணன் அப்படிலாம் ஆழ்வார்களை இது பண்ணிக்கிறார்கள். இந்த வடமொழியில் லக்கரம் லக்கரம் இது ரெண்டும் தென்மொழியில் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா டக்கரம் ஆகிடும். இதுக்கு ஒரு லட்டையோர் அபேதகா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் ஒரு நியாயம் இருக்குது. இது சம்ஸ்கிருத அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம். தமிழிலும் எழுத்துப்போலி அப்படின்னு உண்டு. அமரகோஷத்திலும் இந்த தடம் அப்படின்ற தளம்ன்றதுக்கு பத்ரம் பலா பலாச்சம் சதனம் தளம் பர்ணம் சதகா புமான் அப்படின்லாம் பெயர்கள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போது எம்பெருமானார் திருவள்ளம் பற்றின அந்த தடம் கமலத்தடங்கண்ணன், தாமரைத்தடங்கண்ணன்
அப்படின்னு என்ற வரக்கூடிய இடங்கள்லாம் தளம்னு பொருள்களைத்தான் பொருள்தான் தடம் என வந்தது அப்படின்னு சொல்லி புண்டரீக தளம் அப்படின்னு அருளி செய்தார் என்று காட்டுகிறார். திருவிருத்தத்திலே ஆழ்வார் ஒரு பாசுரம் காட்டுகிறார். நீல தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்தமக்கெல்லா இடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கம் பிரான் மத்தும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்கள் என தெரிவிக்கிறார். இப்போ இந்த தடம்ன்ற சொல்லுக்கு இன்னும் ரெண்டு அர்த்தமும் உண்டு. இது வியாக்கியாதர்கள் ஆதரித்த அர்த்தம் வேற. தடாகம் அதாவது குளம்னு ஒன்று, விசாலம் பறந்து இருக்கக்கூடியது அப்படின்னு இன்னும் ரெண்டு அர்த்தங்களையும் ஆதரிக்கப்படுகிறது. இப்போது கீழே சொன்ன பாசுரம் நீலத்திடவர மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போக புலிந்தவக்கெல்லா இடத்தோன்றதுனால தடம்ன்றதுக்கு தடாகம் அப்படின்றது ஒரு அர்த்தத்தை ஆழ்வாரே நம்மாழ்வாரே காட்டிவிட்டார். அவரோட இன்னொரு பாசுரத்தையும் தெரியும், மாயக்கூத்தா வாமனான்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய பாசுரத்தில் தாமரநீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே தைரதன் பெத்த மரதகமணி தடத்தினையேன்னு தெரிவிக்கிறார். பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் உத்புல்ல பங்கஜ தடாகம் இவோபயானி ஸ்ரீரங்க ராஜ பிபனயன புரஸ்தே ரங்க துர்யாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லத் புண்டரீகம் தடாகம் என்று எம்பெருமானையே ஒரு தடாகமாக நிரூபிக்கிறார்கள். ஆகக்கூடிய எல்லாம் இதெல்லாம் பார்த்தோமே, ஆனால் திருமேனியிலே ஏகதேசமாக இருக்கக்கூடிய திருக்கண்ணை மாத்திரம் தடாகமாக சொல்லுகிறார்களே அப்படின்னா அந்த திருக்கண்கள் எப்பேற்பட்ட ஒரு வைசால்யம் ஒரு விசாலமாக இருக்கக்கூடியதாக இருக்க வேணும். அதனால தான் நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார், எம்பிரான் கண்ணின் கோலங்கள் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்ததெமக்கு என்று காட்டுகிறார். இதை நன்றாக உற்று நோக்கினவர் யார், மாறன் அடிபணிந்து இந்த ராமானுசர். அப்போ அப்படிப்பட்ட ராமானுசர் புண்டரீகேக்ஷணகான ஒரே ஒரு வார்த்தையோடு நிறுத்துவாரா இந்த ஸ்ருதிக்குன்னா இல்லை. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தள அமல ஆயத ஈக்ஷனா மூணுவது ஒரு விசேஷணத்தை விடத்திலே போட்டிருக்கிறார். ஏன்னா அருளி செயலில் ஊரினவர் எம்பெருமானார் இல்லையா, அதனால காட்டுகிறார். அடுத்தது அமலம், முதல்ல தளம் புண்டரீக தளம் முடிஞ்சிடுத்து. அடுத்தது அமலம், கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும்னு ஆழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரமே இதுவும். அதனால் புண்டரீக தள அமல ஆயத்த ஈக்ஷணகா, அதனால் இவ்விடத்திலிருந்து இந்த அமல சப்தத்தை எடுத்து புண்டரீக தளாமல என்று காட்டிவிட்டார். அப்புறம் வைசால்யத்தை காட்டும்படியாய் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று திருப்பாணாழ்வார் பாசுரத்தை எடுத்து புண்டரீக தள அமல ஆயத்த ஈக்ஷணகா அப்படின்ற அந்த பூர்த்தியான வாக்கியத்துக்கு அருளிச்செயலிலிருந்தே எடுத்து பிடித்து இதை அருளிச்செயலிலிருந்து தான் எடுத்து காமிச்சிருக்கார் அப்படின்னு காஞ்சி சுவாமி நிர்வாகம் இவ்விடத்திலே பண்ணுகிறார். ஏன் சுவாமி இதெல்லாம் வந்து அருளிச்செயலை கொண்டு தான் நிர்வாகம் பண்ண முடியுமா, ஏன் சம்ஸ்கிருத நூல்களை வச்சு இதை நிர்வாகம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் பண்ணலாம், அதுக்கும் சில இடம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தையும் சம்ஸ்கிருத நூல்லையும் சில இடங்கள் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா ராமாயணத்தில் ராமஹா கமலபத்ராட்சகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை நம்பிள்ளையும் ரசகனமாக உபன்யசித்திருக்கிறார். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் மேற்கோள்களெல்லாம் காட்டிருக்கிறார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மயத்தின்லாம் தெரிவிக்கப்படக்கூடிய ராமாயணம் இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம். அது வேத உபபிரம்மணங்களின் தலைமை பெற்றது. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் ராமஹா கமலபத்ராட்சகான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை எம்பெருமானார் எடுத்து விமர்சிக்க புகுந்தால் யாராவது தடுப்பவர் உண்டோ? யாரும் தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் ராமானுசருடைய எண்ணம் என்ன, அருளிச்செயலில் பிரவேசம் இல்லாதவர்களையும் ரசிப்பிக்க வேண்டிய ஒரு ரசிகத்தன்மை அவரிடத்தில் இருக்குது. நாம் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேணும் அப்படின்றதுக்காகவே அருளிச்செயலேருந்து எடுத்து இதை நிர்வாகம் பண்ணுகிறார். அருளி சம்ஸ்கிருத வசனங்களையும் எடுத்து காட்டுகிறார். அருளிச்செயலேருந்து பெரும் பகுதியாக எடுத்து காட்டுகிறார். இப்போது சம்ஸ்கிருத வச்சனங்கள்லேருந்து நம்ம பார்த்தோமே, ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அமிர்தபிந்து சீக்கிரம் தான் கிடைக்கும், ஒரு துளி தான் கிடைக்கும். ஆனால் அருளிச்செயலிலிருந்து நாம் மேற்கோள்கள் எடுத்து சித்தீகரணம் பண்ணோமே ஆனால்
அமிர்த பிரவாகமே கிடைக்கும் என்று ராமானுசர் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் இவ்விடத்திலே புண்டரீக தட அமல ஆயத என்பதை அருளிச்செயலிலிருந்து காட்டுகிறார் என்று ராமானுசர் உணர்ந்தார். அதைத்தான் அருளிச்செயலிலிருந்து எடுத்து இந்த கப்யாச ஸ்ருதிக்கு புண்டரீகம் ஏவமக்ஷினி என்ற ஸ்ருதிக்கு ராமானுசர் பொருளாக வழங்கினார் என்று தெரிவிக்கிறார் காஞ்சி சுவாமி இவ்விடத்திலே. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய எத்ராஜியர் சுவாமி திருப்படி தாமரைகளில் அடியனுடைய தலையல்லால் கைமாறினேனே என்று சொல்லும்படியான நன்றியையும் பல பிரமாணங்களையும் தெரிவித்து குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தனை. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். Ah